தரமான உணவை பற்றி பேசும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நிச்சயமாக நம்மை பாராட்ட மாட்டார்கள், பொறாமைப்படுவார். விஷயம் தெரிந்தவர்கள் அப்போ சில பேர் என்ன செய்வார்கள், இப்போ நான் சொல்வது பொதுவாக சொல்கிறேன், யாரையும் மீது குறை சொல்ல நினைக்க வேண்டாம். இப்போ ஒரு விஷயம் தெரிந்தவர்கள் இப்போ உணவு தயார் திருமணம் செய்வார்கள், மூன்று வகை காக்கரி, ஒரு வடை அப்பளம் பாயாசம், ஒரு ஊறுக்காய், ஒரு வாழைப்பழம், கொஞ்சம் பூந்தி பூந்தி அல்லவர், ஒரு ஏதோ ஒரு இனிப்பு வைப்பார்கள், தரமான மேங்கரி செய்வார்கள். மூன்று வகை காக்கரி, ஊறுக்காய், வடை, பாயசம், அப்பளம், அது தேவையானதை வைப்பார். தரமான சாம்பார் கொஞ்சம் நெய் ஊட்டுவார்கள், கொஞ்சம் பூந்தியோ ஒரு வாழைப்பழமோ மாம்பழம் வைப்பார். இது ஒரு அமைப்பான உணவு, இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அந்த அதிகமான பொருளை இலையில் வைத்தால் நம்மை மதிப்பார்கள் என்று எண்ணி புண்ணியவான்கள், அது ஒரு வகையான செயல்பாடு. அடி இது இலையில் பத்து வகையான உணவுப் பொருள் இருக்க வேண்டும், அப்போது நம்மை கௌரவமாக நினைப்பார். அது ஒரு வகையான கௌரவம், அது ஒரு வகையான கௌரவம். அது யாரையும் இடையில் பேசவில்லை. புண்ணியவான்கள் சிந்திக்க வேண்டும். புண்ணியவன் என்ன செய்வான், அதே போல் மூன்று வகை காக்கறி அல்லது நான்கு வகை காக்கறியோ வடை பாயசம் அப்பளம் வைத்து ஒரு மாம்பழம் அல்லது ஒரு வாழைப்பழம் ஒரு பூந்தி சாப்பாட்டுக்கு பருப்பு கொஞ்சம் போட்டு நெய் போட்டு தரமான கொண்டு தருவோம். வீட்டுக்கு போகும்போது ஆசான் ராமலிங்க சாமி பூஜை செய்து அது லட்டு, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு அதெல்லாம் ஒரு பையில் போட்டு அது கிட்டத்தட்ட எல்லாம் நெய்யோ அல்லது என்ன தரமான தயாரித்து ஒரு பாக்கெட்டில் காரம் காரா பூந்தியோ மிச்சரோ எதோ போட்டு ரெண்டு பாக்கெட், ஐயா இது ராமலிங்க சாமி பூஜை செய்திருக்கிறேன், இது பிரசாதம், இது வீட்டுக்கு போகும்போது பிள்ளைங்க எடுத்துகிட்டு போய்யா, பிள்ளைங்க சாப்பிட்டு எங்களை வாழ்த்தணும், எங்கள் இந்த எங்கள் தம்பதிகளை வாழ்த்தணும், பிள்ளைகள் என்னுடைய மகளும் மருமகனும் நீ வாழணும் என்று உங்கள் பிள்ளைகள்லாம் வாழ்த்தணியான். இந்த பையை கொண்டு போகிறான் வீட்டுக்கு ஒரு குடும்பஸ்தே, அதுக்கு முன்னே அந்த பல பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கிடைக்காது, ஏழை விட்டு குடும்பமாக இருக்கு, அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் சுமைச்சு சாப்பிடுது. அதுக்கு சொல்கிறான், அப்போ சொல்லி அனுப்புகிறான், ஆசா ராமலிங்க சாமி பூஜை செய்த பிரசாதம், நீங்கள் என்னை சாப்பிட்டு இந்த உணவுப் பொருளை சாப்பிட்டு உங்கள் பிள்ளைகள் சாப்பிட்டு என் மகளும் மருமகனும் நல்லபடி வாழ்த்துன்னு சொன்னேன். அந்த குடும்ப தலைவி சொல்கிறான், நம்ம பிள்ளைகளுக்கு கூட செய்ய முடியுமா, லட்டு, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு எல்லாம் செய்ய முடியுமா, அந்த புண்ணியவன் நல்லா இருக்கட்டும்னா. ஆஹா, அற்புதம், அற்புதமாக அவன் செய்ய மனமோர வாழ்த்துகிறேன். அப்படி ஒரு குடும்பத்தை இந்த தமிழ்நாட்டில் அது துறையூரில் எந்த நான் எந்த இடத்துல செய்தாலும் சரி, திருமணத்தை செம்மையாக செய்துவிட்டு இப்படி கார் மிச்சர் முறுக்கோ ஏதோ ஒரு பொருள் காராசியவோ மிச்சரோ ஒரு பக்கெட் ஒரு பாய் ஒரு பாக்கெட் லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக்கு இது போன்ற ஒரு பாக்கெட் ரெண்டையும் சேர்த்து பூஜை செய்த பிரசாதம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் சாப்பிட்டு எங்களை வாழ்த்த வேணும்னு சொல்லி மகிழ்ந்து கொடுத்தால் நான் அவன் திருவடியை வணங்குவேன். என்ன காரணம், அப்பா அற்புதமான செயல், புண்ணியவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.